இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. இன்னைக்கான ப்ரோமோ 1 & 2 வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி வெல்கம் பண்ணிடுற ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் ரெட் டிவி ஃபோ யூ யூஎஸ் இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பத்த சிட்டியே கஸ்தூரி அப்படின்ட்டு அவங்களே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையிலேயே பிக் பாஸ் எப்பவுமே வந்து இந்த லெட்டரில் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க தெரியுங்களா, அதை நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க ஒரு ஜாலியாக பாட்டு பாடுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, கவின் உன்னோடைய பேரில் வின் இருந்தால் ஆனா உன் மனசு ஃபுல்லா லாஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிடுறாங்க. அப்ப சாக்சிக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க பாருங்க, அப்படியே விஷமத்தன்மமா அப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதம் ஆயிருச்சு. இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அப்படி அடக்கிக்கிட்டு இருக்காங்க சாக்சி. கண்டிப்பாக அது பர்ஸ்ட் அவுட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இப்போ கஸ்தூரி அவர்கள் தான் வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க எல்லார் மைண்ட்லேயும் ஒரு ஃபிக்சேஷன் இருக்குது, எல்லாரை பற்றியும் அவங்களுக்கு தெரியும். தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, ஏன்னா வந்து கேமராவில் ஒரு நாள் ஃபுல்லாக காட்ட முடியாது, அதனால் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். இருந்தாலும் அவங்க ஒரு ஃபிக்சேஷன் பாயிண்ட்டில் இருப்பாங்க, அந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால கவினோட அந்த லவ் மேட்டர் வெளியில பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. பட் இது சாக்சி உள்ள போய் மறுபடியும் எப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகுதா இல்லனா அவங்க எவிக்ஷன் ஆகுறாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோமோ 1லயே கூட கஸ்தூரி ரொம்ப அழகா கவின் கிட்ட பேசினாங்க. இல்ல கவின், நீ வந்து ஜாலியா விளையாட்டுக்குன்னு ஒரு நாலு பொண்ண லவ் பண்றன்றத சொல்ற, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அதே மாதிரி உங்க இடத்துல ஒரு பொண்ணு இருந்து நான் ஒரு நாலு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும், நீ அதை கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரொம்ப ஆர்ஷா பேசாம கரெக்டா ஒரு புரியுற மாதிரி கரெக்டா எடுத்து சொன்னாங்க. அந்த ஒரு மேட்டர் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. நான் நினைச்சேன் கஸ்தூரி உள்ள போனதை பார்த்தா அவங்க வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்க, ஒரு ஃபைட்டு தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருக்கிட்டேயுமே பேசும்போதுமே சரி, ரொம்பவே கைண்டாகவும் கரெக்டான ஒரு பாயிண்ட்ஸ் தான் பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்னென்ன தோணுது? அதே மாதிரி இந்த வார எவிக்ஷன்ல மூணு பேர் இருக்காங்க, அந்த மூணு பேர்ல நீங்க யார் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதிக ஓட்டுகள் போடுங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுத்துங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மூணு பேர் காட்டும். யாரை நீங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு அதிக ஓட்டு போடுங்க, வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது டாடா பாபா பேசி நான் பிரவீன் கேஎஸ் பாய். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.